नमस्तुंग शिरश्चुंबि चंद्रचामर चारवे त्रैलोक्य नगरारंभ मूलस्तंभाय शंभवे हरकंठ ग्रहानंद मीलिताक्षीं नमाम्युमां कालकूट विषस्पर्श जात मूर्छागमामिव இந்த பேராகிராஃப் பாதி வரைக்கும் பார்த்தோம், ஹிருதயம் பபால வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது இந்த கிருத ஆச்சமனஹால இருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உஷா ஆரம்பிக்கிறீளா? கிருத ஆச்சமனஹா. சோ இது வந்து இவனுக்கு போறது, ஹர்ஷனுக்கு போறது இல்லையா? கிருதஹா ஆச்சமனஹா ஏன சஹ. ஓகே, கிருதம் ஆச்சமனம் ஏன சகா. ஏன்னா ஆச்சமனம் வர்றச்சு அந்த அது என்ன பிரத்யம் சொல்லுவோம், கிருதந்தம் முள்ள என்னமோ எனக்கு மறந்து விடுத்து, அந்த என்ன பிரத்யம்னு சட்டுன்னு அந்த கிருதந்தம் வர்றச்சு உங்களுக்கு வந்து ஆச்சமனம். ஜென்ரலி இட் இஸ் நபுன்சகலிங்கம். அதனால சோ கிருதம் ஆச்சமனம் ஏன சகா. அடுத்தது அபரிமித மணி கனக ரஜத ஜாதம். அது வந்து ந பரிமித அபரிமித. ஓகே, அப்புறம் இது வந்து ஒன்னா எழுதியிருக்கேன், மணிபியா கனகைஹி ரஜதைஹி ஜாத்தஹ. ஜாத்தம்ங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா கூட்டம்னு அர்த்தம். சோ இது வந்து ஆத்ம பரிபரகம்முக்கு அட்ஜெக்டிவா போறது இல்லையா? அதெல்லாமே வந்து அபரிமிதம் எண்ணில் அடங்காத மணிகள், மணீனாம் கனகானாம் ரஜதானாம் ச ஜாதம் சமூகாங்கிற அர்த்தத்துல அத சொல்லணும். சோ முதல்ல வந்து அத ஒரு துவந்த சமாசமா போட்டு உங்களுக்கு மணயஹா ச கனகானி ச ரஜதானி ச மணிகனக ரஜதானி அபரிமிதானாம் மணிகனக ரஜதானாம் ஜாதம் அப்படி வரணும். இல்லைன்னா இத வந்து முதல்ல ஒரு கர்மதாரயமா போட்டுண்டு அபரிமிதானி மணி கனக ரஜதானி அதுக்கப்புறம் ஏஷாம் தேஷாம் ஜாதம் சமூகம். சோ இது ரஜதஹான்னு எழுதிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் ரஜதா. அந்த நான் வந்து ரஜதம் தான் எல்லாமே. மணிஹி ச கனகம் ச ரஜதஹ மணி கணக்க ரஜதாஹ அபரிமிதாஹ மணி கணக்க ரஜதாஹ தேஷாம் ஜாதம். அது அப்படியே நபுன்சகலிங்கமா மாத்திட்டு ரஜதம்ங்கிறது நபுன்சகலிங்கம். எல்லாத்தையும் நபுன்சகலிங்கமா மாத்திக்கிறது பெட்டர். ஏன்னா கடைசியில இருக்கிற வேர்டு வந்து ரஜதம். ரஜதம் வந்து லிங்கானுசாசனம்ல பார்த்தாதான் அதெல்லாம் தெரியும். சி எவ்வளவு சாஸ்திரங்கள் நமக்கு வந்து கனெக்டட் பாருங்கோட. இப்போ ஒரு லிங்கானுசாசனம்னு ஒரு ஒரு இது இருக்கு, அதுல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டா ஏன் என்ன எதுக்காக இந்த லிங்கம் போட்டிருக்கு அண்ட் அதுக்கு என்ன லிங்கம் அப்படிங்கறது டிட்டர்மின் பண்றது அதுதான். வெறும் சில்வர்னு சொல்றச்சு ரஜதம்னு நபுன்சகலிங்கத்துல யூஸ் பண்ணோம். சில்வர் ஆர்னமெண்ட்னு யூஸ் பண்றச்சு டிபெண்ட்ஸ் ஆன் தட் ரஜதா மாலா அப்படி வரணும். எனக்கு ஆர்னமெண்ட் வந்து புல்லிங்கத்துல என்ன ஆர்னமெண்ட் இருக்கு, நூபுரக. ரஜதா நூபுரக போட்டுக்கலாம். ரஜதம் ஆபரணம். சோ இட் கேன் பி அன் அப்ஜெக்டிவ் வேர் இட் இண்டிகேட்ஸ் வாட் இட் இஸ் மேட் ஆஃப். அப்போ ரஜதம் ஆபரணம், ரஜதா மாலா. வேற இங்க வந்து வெறும் வெள்ளி தங்கம் மணி எல்லாத்தையும் அவன் கொடுத்தான், அதனுடைய சமூகத்தை கொடுத்தான். அவ்வளவுதாங்க. அடுத்தது பரிபர்கம். நான் அசேஷமும் சேர்த்து பண்ணிருக்கேன் தெரியல. ஆத்மனஹா பரிபர்கம் அப்படின்னு போட்டேன். அவ்வளவுதான், ஆத்மனஹா பரிபர்ஹா தம் ஆத்மன ஆத்ம பரிபர்கம் அவ்வளவுதான். அசேஷம் ந சேஷம் அசேஷம் அது தனி போட்டு அது தனியா போட்டுக்கணும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வேபமான ஹிருதய. வேபமான ஹிருதய வேபமானஹா ச ஹிருதய ச ஹிருதயம் தானே நபுன்சகலிங்கம் ஆச்சே. சோ எவனுக்கோ அவன், அதனால வேபமானம் ஹிருதயம் வியஸ்ய சஹ ஹர்ஷனுக்கு போகிறது. யாருக்கு முதல்ல நீங்க வேர்ட பார்த்த உடனேயே வேபமான ஹிருதயான்னு இருக்கிறதுனால யாருக்கு அது வந்து அப்ஜெக்டிவா போறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். யார குறிக்கிறதுன்னு பார்த்துட்டேன்னா எஸ் எஸ் ஆஹா போடணுமா இல்லைன்னா கர்மதாரயம் போடணுமான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது சசம்பிரம பிரதாபித பரிவர்த்தக உபநீதம். இது எதுக்கு போறது முதல்ல? இது வந்து அந்த துரங்கம் குதிரைக்கு அப்ஜெக்டிவ். சம்பிரேன சக சசப்ரமஹ. ஓகே, அதுக்கப்புறம்
பரிவர்த்தகேன உபநீதம் அந்த அவனோட பேருன்றதுனால. சரி, அப்புறம் பரிவர்த்தகேன பிராதாவிதான்னு எழுதணுமா இல்ல எப்படி? சோ பிரதாவிதா யாருக்கு போகிறது? அந்த பரிவர்த்தகத்துக்கு. இது வந்து சசம்பிரமேண பிரதாவிதா அந்த குதிரைக்கு போறது. சசம்பிரமேண பிரதாவிதா சசம்பிரம பிரதாவிதா. அடுத்தது பரிவர்த்தகேன உபநீதா, அதை தனியா போட்டுக்கணும். பரிவர்த்தகனால் கொண்டு வரப்பட்டது, விரட்டப்பட்டது, பரிவர்த்தகனால் கொண்டு வரப்பட்டதுமான குதிரை அதுக்கு போறது. அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு த துரங்கமஹா. சோ சசம்பிரமேண பிரதாவிதா தாவிதான் இருக்கோ இல்லையோ, தாவிதான்னு வர்றச்சு உங்களுக்கு விரட்டப்பட்டது. அப்போ விரட்டப்பட்டது குதிரை, பிரதாவிதா துரங்கம் இல்லன்னா தாவத் பிரதா தாவதிக்கு பாஸ்ட் டென்ஸ், தப்ரத்யம் என்ன? தூதாவா தாவிதா இல்லையே, இல்ல ரெண்டுமே வரலாமோ? அலம்பப்பட்டது, கிளீனிங், சுத்தி. சோ தாவித அப்படிங்கறச்சு உங்களுக்கு வந்து ஓடுறதுங்கிறதுக்கு வரும் பிரதாவித. பட் ஐ திங்க் நிச்சுக்கும் அது வரும். வியாக்கியானத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து பிரதாவிதா கோஸ் டு தட் ஹார்ஸ், அதனால சசம்பிரமேண பிரதாவிதா ஒரு பரபரப்போட விரட்டப்பட்டதும், பரிவர்த்தகேன உபநீதா பரிவர்த்தகனால் அழைத்து வரப்பட்டதுமான அந்த குதிரை தம். அப்படி போகணும். சசம்பிரம பிரதாவிதா சாசௌ பரிவர்த்தக உபநீதா ச தம், அதை போட்டுக்கணும் கடைசியில. ஏன்னா அந்த துரங்கமம் வேண்டாம் இல்லையே, ஏன்னா ஆனித்தங்கிறதே உங்களுக்கு குதிரைக்கு போறது, பிரதாவிதாங்கிறதே குதிரைக்கு போறது. அகாண்ட பிரயாண சம்யா சங்க க்ஷுபிதம் காண்ட அகாண்ட. சரி, பிரயாணசிய சன்யா பிரயாண சன்யா. ஓகே, சன்யாயாக சங்கா தேனு க்ஷுபிதம். ஓகே, சோ நாஸ்தி காண்டம் எஸ்ய அகாண்டம், இது பிரயாணத்துக்கு போகிறதுனால அதுக்கு அட்ஜெக்டிவா வரும். சோ அகாண்டம் பிரயாணம், அகாண்ட பிரயாணம் முதல்ல போட்டுக்கணும். திடீர் பிரயாணம் அதுக்கு மேல அகாண்ட பிரயாணசிய சம்ஜ்ஞா, அகாண்ட பிரயாண சம்ஜ்ஞா சம்ஜ்ஞாயை சங்கா, அத குறிக்கிறதுக்காக ஊதப்பட்ட சங்கு, அந்த சின்னத்துக்காக இருக்கக்கூடிய சங்கு. அதுக்கப்புறம் சங்கேன க்ஷுபிதம் கரெக்டா இருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து அந்த பெருசு. ஓகே, அத்புத முகர குர ரவ பரித சகல புவன விவரம். அத்புத முகரஹ, அத்புத முகரஹ. ஓகே, அப்புறம் அத்புர முகரஸ்ய என்ன அர்த்தம் முகரானா? இருக்கக்கூடியது எது? குரானாம் ரவஹ, குரங்கிறது குழம்பு, ஹூவ்ஸ், த சவுண்ட் ஆஃப் த ஹூவ்ஸ். சோ உங்களுக்கு முதல்ல குரானாம் ரவஹா குர ரவஹான்னு போட்டு, அதுக்கப்புறம் அத்புதா முகரஹா குர ரவஹா, அது மூணுத்தையும் ஒன்னா போட்டு கர்மதாரயம் பண்ணிக்கணும். சோ அத்புத முகர குரரவஹா, அத்புதச்ச அசௌ முகரச்ச குரரவஹா. கர்மதாரயமா பண்ணிண்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ரவேன பரிதா போட்டிருக்கேன். ஓகே, ரவேன பரிதா பரிதம் என புவன விவரம் எல்லா, அதனால எல்லாமே அதுல வந்து நபுன்சகலிங்கம் தான். புவனமும் நபுன்சகலிங்கம், விவரமும் நபுன்சகலிங்கம். அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் அப்ப புவனசிய விவரம் போடக்கூடாதா? புவனானாம் விவரம், சகல புவனானாம் விவரம். அப்புறம் எது எதுக்கு போகிறது அது? சோ உங்களுக்கு வந்து எதனால் இந்த புவனங்களினுடைய ஒரு ஓட்டையானது ஃபில் பண்ணப்பட்டதோ அப்படி வரணுமோ இல்லையோ? சோ பரிதாங்கிறது வந்து முன்னாடி தப்பிரத்தியம் வந்துட்டதுனால ஏன சகா வரணுங்க, கிருத ஆச்சமனஹா மாதிரி. சோ பரிதா சகல புவன விவரம், பரிதம் சகல புவன விவரம் ஏன சகா, எதுக்கு வருது அந்த அகாண்ட பிரயாண சம்ஞாசங்க சுபிதம் சம்பிரமாத்து புவன விவரம் ஆகத்திய அகத்தியன்னு வருதா? இது வந்து ஏன சகா வரக்கூடாது, யதா சியாத் ததான்னு வரணும். அதுக்குல ஒரு எஸ்ய தத்து வராது, பரிதம் ஏனான்னு வரணும். அஸ்வீயத்துக்கு போறதா? அஸ்வீயத்துக்கு போறது. சரி, அஸ்வீயம்னா ஏன தத்து போடணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து ஏன தத்துன்னு மாத்திட்டு எதனாலோ அது, எதனால் இந்த ஆகாசமானது நிரப்பப்பட்டதோ, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். உச்சசால உத் சல் சல் கம்பனே லிட் பிரதம புருஷ ஏகவச்சனம் அது. ஓகே, தாபயன இதுல எழுதுல ட்ரை பண்ணுங்க. தாதாதோ லியபந்தம், ஓகே, லியபந்தம்மா, நிஜந்தம், நிஜந்தம் முதல்ல, நிஜந்தம், ஓகே. ஆனா தாபய வாஜினஹா பரியாணம், சோ இந்த மாதிரி டவுட் வரச்சே முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு. வாஜினஹா பரியாணம் தாபய, குதிரைக்கு அந்த சேணத்தை கொடு. லோட், லோட், நிஜந்தம் தாபயதி. மத்தியம புருஷ ஏகவச்சனம் பபான இருக்கு. அதுக்கப்புறம் பிரதம புருஷ ஏகவச்சனம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அற்புத முகரஸ்ய ரவஹான ஏன் வரல அதுல? இந்த ப்ரீவியஸ் பேஜ்ல குரானாம் ரவஹ அப்புறம் அற்புத. ஓ, இது இல்ல, அடுத்த பேஜ் இல்லையா? குரானாம் ரவஹ, முகரன சத்தம் இடுகிறது, சத்தமாக இருக்கக்கூடியது அப்படிங்கறதுக்கு தான் முகரஹாங்கிறோம். எது சத்தமா இருக்கு? குழம்பனுடைய சத்தம் நாய்ஸியா இருக்கு,
சோ இட்ஸ் ஒன்லி an adjective there. நான் எப்படி எழுதினேன் அது ரைட் ஆச்சோ இல்ல எனக்கு முகுராஹ குராஹ ஃபர்ஸ்ட் எழுதி முகுர குராஹ தேஷாம இல்ல முகர முகர சாரி முக முகராஹ குராஹ முகர குராஹ தேஷாம் ரவஹ முகர குர ரவஹ அப்புறம் அத்புதஹ முகர குர ரவஹ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஏன்னா குழம்பு பை நேச்சர் உங்களுக்கு வந்து நாய்ஸியா இருக்கு முகராஹா குராஹா அதனுடைய சத்தம் முகர குரானாம் ரவஹா வரலாம் அதுவும் ரைட் தான். ஓகே அடுத்தது விகத ஜெய சப்தம் நீங்க லதா சொல்றீங்களா விகத ஜெய சப்தம் ஜெயசிய சப்தம் ஜெய சப்தம் ஜப்தமானது ஜயசப்தமானது அகற்றப்பட்டதுன்னு சொல்றச்ச யஸ்மாத்துன்னு சொல்லணும் அது யஸ்மின்னு சொல்லலாம். எந்த இடத்தில் உங்களுக்கு வந்து ஜெயசப்தம் அகற்றப்பட்டதோ அல்லது எந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டதோ எல்லாமே இப்ப வரப்போறது எல்லாமே யஸ்மாத் யஸ்மாத் இல்லைன்னா யஸ்மின் சிலதுக்கு வந்து யஸ்மின்னு வரணும் வெரி பர்டிகுலர்லி இந்த விகதங்கிறதுக்கு யஸ்மாத் வரலாம் யஸ்மின்னும் வரலாம். அஸ்தமிதா வர்றச்சு எந்த இடத்தில் அஸ்தமனம் ஆச்சோம் தான் சொல்ல முடியும் நம்ம எந்த இடத்திலிருந்து அஸ்தமனம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. கரெக்ட் எந்த இடத்தில் அஸ்தமனம் ஆமா தூரியஸ்ய நாதஹ தூரியநாதஹ அஸ்தமிதஹ தூரியநாதஹ யஸ்மின் சஹ தம் தம் உபசம்ஹృత கீதம் உபசம்ஹృతம் கீதம் இருக்கு தூரி தன இருக்கு தூரினா தூரியஸ்ய எப்படி வர முடியும் தூர்யாஹ ஈவன் இஃப் இட் இஸ் தூர்யாஹ நாதம் தூரி நாதம்னு வரணும் ஆனா தூரியங்கிறது வேர்டு தூரியங்கிறது வராதே பார்த்தேன் Turyaha is a kind of instrument. Turi ingiradhu innoru kind of instrument. Or it's the same but synonyms. Okay, so upasamhruta geetam. Upasamhrutam geetam yasmat sah. Yasmat, yasmin rendume pottukalam indha edathila. Tam. Utsarita utsavam. Utsaritaha utsavaha yangadho. Adhe mari. Yasmat, yasmin. கர்மதாரியமா பண்ணா போறோம் சகல லோகானாம் பிரவேசா சகல லோக பிரவேசா அது ஓகே பிரதிஷித்தா சகல லோக பிரவேசா யஸ்மின் தத் எங்கு தடுக்கப்பட்டதோ அதுதான் சமாச சாத சமாச சாத சம் ஆங் ரெண்டு உபசர்க்கம் இருக்கு லிட்டு பரஸ்மைபதி நிச்சா இது அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணிருக்கேன் பிரதம வேண்டான்னு நினைக்கிறேன் அடைந்தான் தான் உங்களுக்கு அகச்சத்து மாதிரி சமாச சாத பிராப்னோதி அப்ராப்னோத் அல்ல பிராப்னோத் அப்படிங்கிற மாதிரி அது ஓகே யயோ யாதாதுஹு பரஸ்மைபதி கர்த்தரி லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் விவேஷ விஷ் தாதுஹு சோ அதே லிட்டு பிரதம ஏக அடுத்தது பெருசு சரி எவ்வளவுதான் எழுதியிருக்கேன்னா இது வந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் சரி அப்போ